ஆழ்வார் எம்பெருமான் ஜீய திருவடிகளே சரணம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விமோக்ஷம். கோபுரங்களை தரிசித்தாலே போதும், பாவங்கள் விலகி புண்ணியம் வந்து சேரும். ஸ்ரீரங்கத்துல 21 கோபுரங்கள் இருக்கு. ஒண்ணு ராஜகோபுரம், 236 அடி உயரம், அது மிக உயர்ந்த கோபுரம். மற்ற கோபுரங்கள் மிக அழகாக வண்ணம் தீட்டப்பட்டிருக்கும், ஆனால் ஒரே ஒரு கோபுரத்தை தவிர, அது வெள்ளை கோபுரம். ஏன் அது வெள்ளையாகவே இருக்கிறது? அதுக்கு ஏன் வண்ணங்கள் தீட்டப்படுவதில்லை? அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அதற்கு பின்னாடி ஒரு சரித்திர நிகழ்வு, ஒரு வரலாற்று பின்னணி இருக்கு. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் முகலாயர்கள் படையெடுத்தார்கள் நம் நாட்டு மீது. இங்க இருக்கக்கூடிய பொருள் வளங்கள் எல்லாத்தையும் கையாளல் பண்ணி கொள்ளையடிச்சு இங்க ஆக்கிரமிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஸ்ரீரங்கத்துக்கும் அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள். இந்த முகலாய படையெடுப்பு காரணமா ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் பயந்து இருந்தார்கள். அதை விட ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவர்களுக்கு காத்திருந்தது. என்ன அப்படின்னா, வெள்ளையம்மாள் அப்படின்னு ஒரு தேவதாசி. தேவதாசினா அரங்கன் பேர் பாடி புகழ் பாடி கோவிலில் வேலை செய்பவள், அதாவது தேவதாசி வரைன்னு ஒண்ணு இருந்தது அந்த காலத்துல. அந்த தேவதாசினா வெள்ளையம்மாள். அவ என்ன பண்ணிடுறா, அந்த முகலாய பேரரசி தளபதி இருப்பான் இல்லையா, அந்த தளபதிக்கு ஆசை நாயகியாக இருக்க அவள் ஒத்துக்கொள்கிறான். இது எல்லாருக்குமே ஒரு வருத்தம். அரங்கனோட பேரை பாடி அவன் புகழ் பாடிக்கொண்டிருக்கிற இந்த வெள்ளையம்மாள் எப்படி அந்த தளபதிக்கு ஆசை நாயியாக இருக்க ஒத்துக்கொண்டாள் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப மனசு வருத்தமா இருந்தது. இந்த வெள்ளையம்மாள் ஒரு நாள் என்ன பண்றா, நடு நிசி ராத்திரி நேரம் இருட்டா இருக்கு, எல்லாமே ஆள் நடமாட்டமே இல்லை, அவ என்ன பண்றா தன்னை அழகுபடுத்திக்கலாம். ஏற்கனவே அவ ரொம்ப அழகா இருப்பாளாம், அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி அவ என்ன பண்றா தன்னை அழகுபடுத்திக் கொள்கிறாள். அழகுபடுத்திட்டு காலில் இருக்கிற கொலுசு இல்லையா, அதுல முத்து இருக்கும் சலங்கைகள், அந்த சலங்கையெல்லாம் கட்டிட்டு வெறும் அந்த கொலுசை மட்டும் போட்டு அந்த தளபதியை சந்திக்க புறப்படுகிறார். யாருமே இல்லை, அந்த போர் வீரர்கள் எல்லாருமே என்ன பண்றா பாதி மயக்கத்துல, போத மயக்கத்துல இருந்தால் பாதி பேர் தூங்கிட்டு இருக்கா, அதனால யாருமே இவ வர்றத பார்க்கல. இவ நேரா அந்த தளபதி கிட்ட வரா. அந்த தளபதி எங்க இருக்கான் தெரியுமா, கோவில் உள்ள மண்டபம் இருக்குமே அந்த மண்டபத்துல கூடாரம் அமைத்து அங்கதான் தங்கியிருக்கான். இந்த தளபதியை பாக்குறதுக்கு அவ போறா, அந்த தளபதி கூடாரத்துக்குள்ள போயிடுறான். அப்போ தளபதி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். இவ காலோடைய வாசம் கேட்டவுடனே டபத்து முடிச்சு, யார் அது? நான் தான் வெள்ளையம்மாள், இது திடுக்கிட்டு எழுந்து உட்காரான். இந்த நேரத்திலா தகவல் சொல்லியிருந்தா கண்டிப்பா நானே வந்திருப்பேனே, இது விஷயம் வா அருகில் வந்து பக்கத்தில் உட்கார் அப்படின்னு கூப்பிடுறான். அன்பா கூப்பிடுறான். அவளும் கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கிளிய விட அழகா பேசுறான். பேசி இந்த இடத்துல வந்து ஸ்ரீ ரங்கநாத குடியிருக்கார், அவரோட கோயில் இது, இங்க நம்ம ஆசையா இருக்கக்கூடாது, அதனால நம்ம வெளியில போயிடுவோம் அப்படிங்கிறான். அப்படியே பேசிக்கொண்டு வெளியில வரும்போது அவர் சொல்றா, நீங்கள் எதற்காக இங்கு படையெடுத்தீர்கள், காரணம் என்னவோ? எதுக்கு இங்க இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் சூறையாகி எங்க நாட்டுக்கு எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சா? இல்ல, இன்னும் சில விக்கிரகங்கள் கிடைக்கல, இன்னும் கொஞ்சம் வைரம் அதெல்லாம் இங்கேயும் இருக்கான் பதுக்கி வச்சிருக்கான், அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போகணும்னா நாங்க இங்க இருக்கோம். அப்படியா, எனக்கு அந்த இடம் தெரியும், நம் பெருமாள் அந்த அழகிய மணவாளனை வைத்திருக்க கூடிய இடம் எனக்கு தெரியும், அதே போல வைரங்கள் வச்சிருக்க கூடிய அந்த இடம் எனக்கு தெரியும், வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதனால உனக்கு என்ன லாபம், உனக்கே இவ்வளவு அக்கறை அப்படின்னு அந்த தளபதி கேட்கிறான். அவன் சொல்கிறான், எனக்கும் இது இந்த சொத்து மேல இந்த பணத்து மேல ஆசைதான், அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அப்படியா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, மிச்சத்தை எனக்கு கொடு அது போதும் அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த போறா. எங்க போறான்னா இந்த வெள்ளை கோபுரத்துக்கு அவள் அழிச்சின்னு போறா வெள்ளையம்மாள். இந்த வெள்ளை கோபுரத்துக்கு மேல ஏறும்போது அவ சொல்றா, இங்க புறாக்களும் வெவ்வாள்கள் மட்டுமே இருக்குமே, பயமா இருக்கு. அதுக்கு அவ சொல்றா, பயப்படாதே, இன்னைக்கு நான் இருக்கேன் இல்ல, எதுக்கு பயப்படுற, காமி எங்க இருக்குன்னு காமி, ஏன் நம்ம படை வீரர்களை அழைத்து செல்லலாமே? வேண்டாம், அவர்கள் வேண்டாம், முதலில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதன் பிறகு நீங்க படை வீரர்களை கூட்டிக் கொண்டது காமியுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போற. அப்படி ஒவ்வொரு நிலையா அப்படி மேல ஏறி அவன் கூட்டிட்டு போறா. அங்க வந்து ஒரு புதையல் மாதிரி ஏற்கனவே அவன் செய்து வைத்திருக்கிறார், புடவை துணிகள் எல்லாம் நிறைய மூட்டை மாதிரி இருக்கிற மாதிரி காமிக்கிறான். அங்கே அரங்கநாதனுடைய மூலஸ்தானமும் தெரிகிறது, இந்த பக்கம் அந்த மூட்டை தெரிகிறது. அவள் மேலிருந்தவரை, எதற்காக நீ இங்க இழுத்து இங்கே கூட்டிக் கொண்டு வந்தாள் அப்படின்னு கேட்கிறான்.
இங்கதான் இருக்கு பாருங்கள் அப்படின்னு அவனை திரும்பி பார்க்க சொல்லும் போது பின்னால இருந்து அவனை தள்ளி விடுகிறாள் அவன் எதிர்பார்க்காத மாதிரி. அந்த எதிர்பார்க்காத நேரத்தில் அவனை தள்ளி விடவும் அவன் மேல் உச்சியிலிருந்து கீழே விழுந்து அலறி கொண்டு விடுகிறான். அந்த அலறல் சத்தம் கேட்டு மத்த அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அத்தனை பேரும் எழுந்திருச்சுன்றான். எழுந்திரிச்சு ஐயோ நம்ம தளபதிக்கு இப்படி ஆயிடுச்சே யாரு தள்ளியிருப்பா அப்படின்ட்டு கடகடான அந்த கோபுரத்து மேல ஏறுறதுக்குள்ள இந்த வெள்ளையம்மாள் என்ன பண்றா, மேலிருந்து தானும் குதிச்சு தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறாள். அந்த சத்தம் கேட்டு ஊர்ல இருக்கிற மக்களும் ஓடி வந்து விடுகிறார்கள். அப்போ இந்த வெள்ளையம்மாளை பத்தி அப்பதான் அவ புரிஞ்சுக்கிறாள். ஆகா நம்ம அரங்கனை காப்பாடுறதுக்கு தானே இவ இப்படி எல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறான். இது அரங்கன் நடத்திய நாடகம் அல்லவா, அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாடகமாகவே இருந்தது. இத பார்த்ததுக்கு அப்புறமா மக்களுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வந்து அவனோட போர் புரிந்தார்கள். நிறைய பேர் அந்த இடத்துல உயிர் தியாகம் பண்றான் அந்த வெள்ள கோபுரத்துக்கு. அதனாலதான் இந்த பக்திக்கு சாட்சியாக இதுக்கு சாட்சியாக இன்னமும் அந்த வெள்ளை கோபுரம் வண்ணங்கள் தீட்டப்படாமல் அந்த உயிர் பலிக்கு காரணமாக இன்னும் தியாகத்திற்கு அடையாளமாக இன்னும் வெள்ளையாகவே இருக்கிறது. இதிலிருந்து நமக்கு அந்த பக்தி அந்த ஊரை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இது. அதனால எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் பக்தியை நம்ம கத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம வரலாற்றுகள் இருந்து